Headlines TV viewers, numerology Sadish Ravin Manakangal. In the Padivula, Nama Piranda Tedi, Aram in Nepatri Park of Forum. In the R Abdingada on the Enkani the Ridiaga, Padinaindam de Gala Perpurgulcum Solo, Irvati Nalan de Gala Perpurgulcum Solo, 1 plus 5, R, 2 plus 4, R. Ana, Ipanama in the Padivula, Pretiagamaga, Aram de Gil, Perpurgulke, Epirkom. அவங்களுடைய வாழ்க்கை முறை அவங்களுடைய குணநலன்கள் இது போன்ற விஷயங்களை நாம விளக்கமா பார்க்க போறோம் இந்த பதிவை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்கள்ல நிறைய பேர் ஆறாம் தேதிகல்ல பிறந்தவங்களா இருப்பீங்க அல்லது உங்க குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ ஆறாம் தேதிகல்ல பிறந்தவர்களாக இருப்பாங்க இப்போ நான் சொல்லக்கூடிய கருத்துக்களை கவனமா கேட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களால ஈஸியா புரிந்து கொள்ள முடியும் பொதுவாகவே 6 அப்படிங்கற இந்த எண் சுக்கிரனின் ஆதிபத்தியம் பெற்றது சுக்கிரன் அப்படிங்கற கிரகமே பாத்தீங்கன்னா நல்ல ஒரு அழகுக்கான ஒரு அட்ராக்ஷனை கொடுக்கக்கூடிய ஒரு காந்த விசை போன்ற ஒரு தன்மை கொண்டது நீங்களும் அது போன்ற ஒரு நபர்களே உங்களுக்கே நல்லா புரியும் நீங்க வந்து ஒருத்தவங்கள்ட்ட போய் பழகுறீங்கன்னா ஏதோ ஒரு வகையில வந்து அவங்க வந்து உங்கள்ட்ட அரெஸ்ட் ஆவாங்க கம்ப்ளீட்டா சரண்டர் ஆவாங்க அந்த அளவுக்கு ஒரு அழகுணர்ச்சி அது வந்து உங்களுடைய தோற்றத்திலும் இருக்கும் உங்களுடைய பேச்சில் இருக்கும் உங்களுடைய செயல்பாடுகள்ல இருக்கும் how you carry yourself will determine your future அப்படினு சொல்வாங்க உங்களை நீங்கள் எப்படி எடுத்து அடுத்தவர்கள் முன்னாடி நீங்க வந்து தாங்கி கொள்கிறீர்களோ எப்படி எடுத்து காண்பிக்கிறீர்களோ அது போன்றதே உங்களுடைய வாழ்க்கை உயர்வும் அது உங்களுக்கு இயல்பாகவே வரும் bloodலே ஊறி இருக்கும் ஏதோ ஒரு காந்த தன்மை வந்து உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும் ஆனா இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ப்ளஸ் பாயிண்ட்ஸ் தான் உங்களுக்கு வந்து லேட்டர் ஆன் மைனஸ் பாயிண்ட்ஸா மாறிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. அதனால அந்த விஷயத்துல நீங்க கவனமாவும் இருந்துக்கணும். ஏன்னா இந்த புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப கைவந்த கலை. யார்கிட்ட எப்படி நம்ம வந்து பேசணும், எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கறதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அது வந்து டிப்ளமசின்னு சொல்லுவோம். இன்டெலிஜென்ஸையும் தாண்டின ஒரு நிலைன்னு வச்சுக்கோங்களேன். அது நெகட்டிவா போகும்போது தான் மேனிபுலேஷன் அப்படின்னு சொல்லுவோம். உங்களுடைய அந்த ஒரு தோற்ற பொலிவு உங்களுடைய செயல்பாடுகளின் பொலிவை உபயோகப்படுத்தி ஒரு விஷயத்தை மேனிப்புலேட் பண்ணி செய்து சாதித்து கொள்ளக்கூடிய சக்தியும் உங்களுக்கு உண்டு முடிந்தவரை நீங்க வந்து ஒரு விஷயத்த வந்து நேர்மறையாக அணுகும் பொழுது அது உங்களுடைய வாழ்க்கைக்கு எப்போதுமே ஒரு சிக்கல்கள் இல்லாத உயர்வை தரக்கூடிய தன்மையில அமையும் குறிப்பாக உங்களுடைய பிறந்த தேதியில இன்னொரு ஒரு குணமும் உண்டு இந்த தேதிகளில் பிறந்த நீங்கள் உங்களுடைய அந்த ஒரு அட்ராக்ஷன் பவர் காந்த சக்தி இதெல்லாமே வந்து இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ரொம்ப காம் நேச்சரா இருப்பீங்க ஒரு 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 பார்க்கும் பொழுதே வந்து ஒரு கண்ணியமிக்க மனிதர் அப்படிங்கறத ஈஸியா சொல்லிடுவாங்க அதே சமயத்துல டல்லும் கிடையாது என்தூசியாசம்ங்கிறது உள்ளுக்குள்ளார இருக்கும் ஆனா பாத்தீங்கன்னா ஒரு காம் ஸ்டேச்சரை வந்து இப்ப நான் சொல்லக்கூடியது ரெண்டு வித்தியாசமான குணங்கள் ஒன்னு வந்து ரொம்ப குதூகலமா இருக்கிறது இன்னொன்னு வந்து ரொம்ப அமைதியா இருக்கிறது இதுல இது இடைப்பட்ட ஒரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லேசினஸ் ஒரு சில பேர் டல்லா இருப்பாங்க அது கிடையாது இது இதுக்கு நான் சரியான எக்ஸாம்பிள் சொன்னோம்னா 6ஆம் தேதியில் பிறந்த நபர் திரு ஏ ஆர் ரஹ்மான் அவர்களை எடுத்துக்கோங்க அவங்கள்ட்ட பாத்தீங்கன்னா அவர் ரொம்ப ஒரு ஆக்டிவ்னஸ் இருக்கும் கம்போஸ்ட் ஆக்டிவ்னஸ் ரொம்ப தனக்குள்ளார வந்து அது வந்து அதிகமா இருக்கும் ஆனா அது வெளிக்காட்டும் பொழுது ரொம்ப ஜென்டிலா இருக்கும் அது அது போன்ற ஒரு தன்மை வந்து உங்கள்ட்ட எப்போதுமே இருக்கும் இந்த 6ஆம் எண்ணில் வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து நீங்க உங்களுக்கு இந்த தேதிகளில் பிறந்தவங்களுக்கு சொல்றேன் இந்த 6ஆம் தேதிகளில் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கான ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு அது ஃபேவரபிளான ரிசல்ட்ஸே கொண்டு வந்து தரும் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய தேதிக்கு இந்த குறிப்பிட்ட தேதிகளில் தான் இயற்கையாகவே நல்லது நடத்தி வைக்கக்கூடிய ஒரு ஆற்றல்ங்கிறது இருக்கும் அது ஒரு ஆர்கானிக்கா இருக்கும் அந்த சக்சஸ்ங்கிறது ஸோ 6, 15, 24 இந்த தேதிகளில் உங்களுக்கான முயற்சிகளை முன்னெடுக்கும் பொழுது உங்களுக்கான அந்த கால சூழ்நிலைகள்ங்கிறது உங்களுடைய எஃபர்ட்ஸை வந்து கம்மி பண்ணி உங்களுக்கான வெற்றிகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்கக்கூடிய நாட்களாக அது அமையும் அதே போல உங்களுக்கு பொருந்தக்கூடிய நிறங்கள் நிறங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நிறங்கள் வந்து உங்களுக்கு இயற்கையாகவே உங்களுடைய ஃபேவரபிள் தன்மையை வந்து அதிகப்படுத்தி தரும் அது என்னென்ன நிறங்கள்னா இளம் சிவப்பு இளம் பச்சை அப்புறம் நீலம் ஆர்ஜிபி அப்படின்னு ஈஸியாகவே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் ரெட் க்ரீன் ப்ளூ இந்த மூன்று நிறங்கள் இருந்தால் போதும்
ஏழு வர்ணங்களை இதோட காம்பினேஷனை வச்சு நம்ம ரெடி பண்ண முடியும். அந்த அந்த மூன்று நிறங்கள் பிரதான நிறங்களும் இந்த உங்களுடைய எண்களுக்கு மட்டும்தான் பொருந்தக்கூடிய தன்மையில் இருக்கு. இந்த தேதிகளில் பிறந்தவர்களுக்கு அது மிகப்பெரிய உயர்வுகளையும் கொடுக்கும். இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிறது எல்லாமே உங்களுடைய பர்டிகுலர் தேதியை பற்றி மட்டும்தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். இதில் இன்னும் நிறையா ஃபேக்டர்ஸ் வந்து உங்களுக்கு வந்து வரும். அது என்னன்னா நேம் நம்பர் வரும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தோடைய டோட்டல் வரும், உங்களுடைய அந்த நேமுடைய பிரமின் நம்பர், இது போன்ற நிறைய விஷயங்கள் வந்து கம்பைண்ட் ஆகும். இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இது பொருந்திருக்கா, உங்களுடைய நேம் வந்து பொருந்திருக்கா அப்படின்னு சொல்லி கிராஸ் வெரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே தெரிகிற என்னுடைய இந்த நம்பர் வாட்ஸ்அப்பில் இருக்குது. அந்த நம்பருக்கு உங்களுடைய பெயரையும், பெயர்னா முழு பெயர் இனிஷியலோட அப்புறம் உங்கள் டேட் ஆஃப் பர்த், இந்த ரெண்டு டீட்டெயிலையும் நீங்கள் வந்து வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஆறாம் எண் தன்மையில் இருக்கக்கூடிய விஷயங்கள் பொருந்திருக்கா, உங்கள் தேதிக்கு இந்த பெயர் வந்து அதை மேம்படுத்தி தரக்கூடிய தன்மை இருக்கா அப்படிங்கிறத நான் இலவசமாக ஒரு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ் மாதிரி நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புவேன். இதை நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரைப் பண்ணி அது ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்பும்போது, ஏன்னா எனக்கு அன்றாடம் இந்த மாதிரி நிறையா மெசேஜஸ் வரதுனால உங்களுக்கு வந்து நான் முன்னுரிமை கொடுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து ஹெட்லைன்ஸ் டிவி சப்ஸ்கிரிப்ஷனோட ஸ்க்ரீன்ஷாட்டோடு அனுப்புங்க. ஒரு மூணு நாளைக்குள்ளார, நான் அதிகபட்சமாக சொல்கிறேன், மூணு நாளைக்குள்ளார உங்களுக்கான அந்த ஒரு பெயர் பலன்கள் உங்களுடைய பிறந்த தேதியோட மேட்ச் ஆகக்கூடிய தன்மைகளை பற்றி நான் பதிவு பண்ணி அனுப்புகிறேன். இந்த ஆறாம் தேதிகளில் பிறந்தவர்கள் உங்களுக்கான துறையை நீங்கள் எந்த எந்த விஷயங்களில் தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அப்படிங்கிறத பற்றியும் இப்போ நான் சொல்கிறேன். பொதுவாகவே வந்து ஆறு அப்படின்னாலே வந்து ஒரு அழகு சார்ந்த ஒரு விஷயம், ஒரு லக்ஸுரி சார்ந்த ஒரு விஷயம். லக்ஸுரி அப்படிங்கும்போது நம்ம அன்றாட தேவைக்கான ஒரு விஷயமா இருக்கணுங்கிறது அவசியமே கிடையாது. இப்போ ஒரு வந்து ஜுவல்லரி, ஜுவல்லரிங்கிறது வந்து ஒரு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். அது போன்ற துறைகளில் நீங்கள் வந்து காலடி கால் தரம் பதிக்கலாம். ஒரு மேரேஜ் ஜுவல்லரி செட் ஷாப் ஆரம்பிக்கிறது, அல்லது செல்போன் அக்சசரி ஷாப் ஆரம்பிக்கிறது, இது போன்ற விஷயங்கள், ஈவன் ஃபோட்டோகிராஃபி கூட சொல்லலாம். இது எல்லாமே வந்து உங்களுக்கு 100% பொருந்தக்கூடிய ப்ரொஃபஷனாக அமையும். டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்லையும் பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃபேஷன் டிசைனிங் இருக்குல்ல, இந்த பிரைடல் கலெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அது போன்ற ஒரு நிறுவனங்களை ஆரம்பிக்கலாம். பியூட்டி பார்லர்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு பொருந்தக்கூடிய தன்மையே. பொதுவாகவே வந்து உங்களை பார்க்கக்கூடிய மனிதர்கள் உங்களுக்கு மிகவும் மரியாதை தரக்கூடிய வகையில் தான் உங்களுடைய செயல்பாடுகளும் இருக்கும். நீங்கள் சாதனையும் செய்வீங்க, அதற்கான ஒரு தன்மைங்கிறது உங்களுக்கு இயற்கையிலே உங்கள் பிளட்டிலே ஊறி போயிருந்திருக்கும். இதர் இந்த தேதிகளில் பிறந்த ஒரு சில மனிதர்களை பற்றி சொன்னால் உங்களால் ஈஸியாக ரிலேட் பண்ணிக்க முடியும். திரு கபில் தேவ் அவர்கள், கபில் தேவ் அவர்கள் வந்து தன்னுடைய அவருடைய டீம் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப்பு வின் பண்ணி கொடுத்துச்சு நம்ம இந்தியாவுக்கு கிரிக்கெட்டில். ஸோ மறக்கவே முடியாது. ஸோ அவங்களுடைய கேப்டன்ஷிப்பில் எந்த அளவுக்கு வந்து அவங்க வின் பண்ணி கொடுத்தாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அதே போல் பாரத முதல் பிரதமர் திரு ஜவஹர்லால் நேரு, அவங்களுடைய தந்தை மோதிலால் நேரு அவர்கள் பிறந்த தேதியும் இந்த ஆறாம் தேதி தான். இந்த ஆறு அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸில் சாதனை செய்யக்கூடிய தன்மைங்கிறது ரொம்ப இயற்கையாகவே உண்டுங்க உங்களுக்கு. உங்களுக்கான சூட்டபிள் ப்ரொஃபஷன் சொன்னால் பார்த்தீங்களா, அந்த ப்ரொஃபஷனே வந்து நீங்கள் சிங்கிங்காகவோ ஆக்டிங்காகவோ வச்சுக்கொள்ளும் பொழுது அந்த வசீகரம், அட்ராக்ஷன், இது எல்லாமே பொருந்தி போய் உங்களை அடுத்த நிலைக்கு, தளத்திற்கு உயர்த்தக்கூடிய தன்மைகள்ங்கிறது இயற்கையாகவே உண்டாகும். ஸோ நான் ஏற்கனவே கேட்டுக்கொண்டதற்கிணங்க, உங்களுடைய பெயர், உங்களுடைய பிறந்த தேதி ஆறு வரக்கூடிய தேதியோட இருந்தால் எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க. ஹெட்லைன்ஸ் டிவியோடைய ஸ்க்ரீன்ஷாட்டோட வரும்பொழுது உங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து உங்களை பற்றிய தகவல்களை நான் பதிவு பண்ணி அனுப்புவேன். நன்றி.